ஹலோ, வெல்கம் டு காக்கபிரியாணி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீடியாவுக்கு தொடர்ந்து பில்லி சுனி வச்சுடுவது யாருன்னா, நம்ம கியூட் ஆண்டி, சோ லவ்லி, சோ கியூட் நம்ம மீரா மீதும் தாங்க. இவங்களோட அதுக்கிட்ட பிரச்சனை தெரியுமாங்க, ஐயோ என் மூஞ்சி திருட்டுட்டாங்கோ. இதை பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம ஜாலியா பண்ண கம்மையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Very well use my style statement, but என்னோட ஃபேஸை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். தக்காளி பிப்ரவரி 14 முன்னாடி தாங்க இந்த மீரா மீதுன் கூட்டி ஒரு வீடியோ ஒன்று போறாங்க. ஐயன் டெப்ரெஷன் சொல்லிட்டு அழுது அழுது குமரிக்கிட்டு என் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல, என் மூஞ்சி நானே என்ன வெறுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க இப்போ திடீர்னு என் மூஞ்சி யாரோ காப்பாடிக்கிறாங்கோ, என்ன பிள்ளையே மேக்கப் பண்றாங்கோ, அதை போட்டாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாடி அழுது வீடியோ போட்ட போது என்ன காரணம்னா, பசங்க எல்லாமே கழிவு விட்டானுங்க. ஆக்ட்ரஸ் என்ன பண்ணாங்கன்னா கமலில் கழிவு விட்டுறாங்க. அதனால காண்டான அந்த பொம்பளை அழி ஒழி வீடியோ போடுது. அதாவது இந்த மீரா மீதுன் சும்மா இல்லாம ஒரு வயசுக்கு வராத ஒரு மீசு முடிக்காத பையனை வச்சுட்டு கஜ கஜா சதசா அப்படின்னு பண்ணியிருந்தா எவன் தான் கம்மன் இருப்பான், வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் அனுஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே அனுஷ்மெண்ட், அதாவது என் மூஞ்சை திட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அந்த பொம்பளையே வந்து சிரிப்பெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் அடக்கிட்டு ஒரு பரம்பரை வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. தக்காளி என்ன எதுக்கு காப்பி அடிக்கணும், என்ன போலே ஏன் மூஞ்ச மாத்தணும், ஏன் அந்த நடிகளுக்கு ரியல் ஃபேஸே கிடையாதா, ரியல் ஃபேஸையா என் ஃபேஸை வந்து நீங்க பண்ணி அதை ஏன் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது நீங்க அதை நடிக்க வைக்கிறதுக்கு என்னையே நடிக்க வச்சுட்டு போலாமே, சைடு கேப்பில் ப்ரொமோஷன் வேற கொடுக்குறாங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்க நமக்கு கொஞ்சம் சாம காமெடியாக தாங்க இருக்கு. அதாவது அவங்க பேச அவங்க பேசணும்னு சொல்றாங்களே, ஒருவேளை அந்த நடிகைக்கு ஒரு காட்டரி மேக்கப் போட்டிருப்பாங்க போல இருக்குங்க. அந்த காட்டரி மேக்கப் மூஞ்சை பார்த்து தான் என் மூஞ்சி சொல்லிட்டு அந்த வடிவ பத்திர சொல்லுவாங்களே, இந்த கண்ணாடி என்ன வேலை, அந்த மாதிரி இருக்குங்க இந்த காமெடி கதை. அவளை எச்சோச்சுமி இந்த காட்டேரி பொம்மை என்ன வேலை, ஏமா அது கண்ணாடிமா, ஐயோ இந்த பொம்பளை 4 நாள் பண்ற அடாவடி அட்டுக்க ரொம்ப தாங்கவே முடியலைங்க. ஒரு சோசியல் மீடியால இருந்துக்கு தேவையில்லாத சில விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு, அதாவது அதுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு, அதுக்கு சரியா வாய்ப்புகள் கிடைக்கல, அதுக்கு ஏத்த மாதிரி அது ப்ரொடியூசர் கவுன்சிலையோ இல்ல சினிமா துறையோ யாருக்கிட்டயோ பேசி கேசி சின்ன ஒரு கேரக்டர் கிடைச்சா நடிச்சுட்டு போக வேண்டியதானே. தேவையில்லாம இந்த மாதிரி கான்ட்ரஸை கிரியேட் பண்ணி, அதாவது இப்ப மீரா மீதுனாவே நெகட்டிவ் ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதுல தேவையில்லாம பிஎம்ஐ எழுக்கிறது, சிஎம்ஐ எழுக்கிறது, சூர்யா எழுக்கிறது, ரஜினி எழுக்கிறது, கமலா இருக்கிறது, விஜய் இருக்கிறது சொல்லிட்டு இழுத்து இழுத்து விட்டா தக்காளி ஊரு சண்டை செஞ்சு தாங்க போவோம். அதாவது வாய்ப்புகள் கிடைக்கலையா உற்று கிடைக்கிற வாய்ப்பை நடி, இருக்கிற டைம்ல என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கல, நல்லா ஒரு தெரிஞ்ச டேலண்டை காட்டு, டான்ஸ் ஆடு, சினிமா டைலாக் பேசு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணு, அப்லோட் பண்ணு, பார்க்க போறான். தேவையில்லாமல் ட்விட்டர்ல போய் உட்காந்து என்னென்னமோ பண்ணி பசங்க கலாச்சி விட்டு கம்பன் பஸ் காப்பான வச்சு இப்போ அது என்னதான் வீடியோ போட்டாலும் எவனுமே ஷேரும் பண்ணணும் ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த யூடியூப்காரங்க இந்த மீடியாக்காரங்க மட்டும் தான் அதை அப்லோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு லைட்டாக கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ அவளை தான் நாங்கள் மட்டும் இந்த மீரா மீதுன் விஷயத்தில் தனக்கு தனியாக சூனியை வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிக்காட்டு மூலமாக தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன அதனால இந்த மீரா மீதுன் லேசுப்பட்ட ஆள் கிடையாதுங்க, லேசுப்பட்ட ஆள் கிடையாது, மாஸ்டர் பிரெயின்காரி, தனக்கு ஒரு சில ஆடியன்ஸ் பட்டாலுமே வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி லூசுத்தனமான வேலைகளை செய்கிறதை விட்டுட்டு ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி தன்னோட ஆக்டிவிட்டீஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே இருந்தாங்கன்னா இந்த கூடிய சீக்கிரம் இந்த மீரா மீதுனை புறக்கணிச்சு இந்த மீடியாவே வந்து பார்த்தீங்கன்னா மீரா மீதுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்க சொல்லி நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. மேட்டர் மேம் காப்பி சார் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போட வீடியோ ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு. சீ யூ தட்டம், பை பை.